Hi, this is Vishal. You're watching me on IndiaAndTracks.com. That is not a publicity gimmick also. அது ஒரு சின்ன அது 30 டேக்ஸ் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் எனக்கு நல்லா தமிழ் வரும், நான் கரெக்டாக பேசிட்டேன். கதாநாயகிக்கு வந்து சமீராவுக்கு வந்து தமிழ் வராது. அது அந்த காட்சி எப்படின்னா மொத்தம் கொடுத்து பேசி மறுபடி கவுண்டர் டயலாக் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஷார்ட். அவங்களுக்கு தமிழ் வராதது வந்து எனக்கு சாதகமாக அமைஞ்சது. ஸோ அதுதான் நான் சொல்வேன். இட் இஸ் அதனால தான் ஹீரோயின்ஸ் வந்து தமிழ் கற்றுக்கிட்டால் எங்களுக்கு நான் நல்லது, இட்ஸ் ஈஸியர். மற்றபடி இட்ஸ் நாட் அ பப்ளிசிட்டி கிமிக் ஆர் எனி திங். அது அது இயல்பாக நடந்த ஒரு விஷயம். பாடல்கள் எவ்வளோ முக்கியம் ஒரு படத்துக்குன்றது விஜயாண்ணி ரொம்ப உணர்ந்து, அதுவும் பிரபுதேவா படத்தில் வந்து ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது வந்து பாடல்கள் தான். ஒரு படத்துக்கு பாசிட்டிவ் பஸ் உண்டாக்குறதும் ஆடியோ தான். ஆடியோ ஹிட் ஆச்சுன்னா 50% சக்ஸஸ் அடைஞ்ச மாதிரி ஆட்டோமேட்டிக்காக முதல் நாளே வந்து படத்தை பார்க்கணுன்ற ஒரு உணர்வு வரும். ஸோ அந்த வகையில் விஜயாண்ணி அதை மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ஒரு முதல் பாடல் வர்றதுக்கு 3 மாதம் ஆச்சு. சிங்க் ஆகிறதுக்கே 1 மந்த் ஆச்சு பிரபுதேவா மாஸ்டருக்கும் விஜயாண்டிங். ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறதுனால விஜயாண்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் டன் இஸ் பெஸ்ட். இந்த படம் வந்து எங்களோட நட்புக்காகவோ என்னன்னு தெரில, ஈஸ் ஐ ஃபீல் இஸ் டன் இஸ் கெரியர் பெஸ்ட் இன் திஸ் ஃபிலிம். ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பாடல்கள் வந்து கொரியோகிராஃபியும் சரி பாடல் கேட்குறதும் சரி ரொம்ப சிறப்பாக அமைச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் வந்து யூஸ்வலாக 2 ஐட்டம் நம்பர்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஃபஸ்ட்டு ஐட்டம் நம்பர் வந்து சமீரா இன்ட்ரொடக்ஷனில் வந்து தேவிஸ்ரீ பிரசாத், 2வது ஐட்டம் நம்பர் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து சோஃபி சௌத்ரி இன்ட்டு பாம்பே ஆர்டிஸ்ட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ தேவிஸ்ரீ பிரசாத் இன்னொரு இசையமைப்பாளர் செஞ்ச பாடல்லையும் அவரும் பாடலை, அந்த பாட்டு வேற ஒருத்தர் பாடியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நடிச்சிருக்காரு. அண்டு வெரி வைப்ரண்ட், வெரி ஒரு மாதிரி பப்ளியாக பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபியில் பண்ணியிருக்காங்க. அது சமீரா ரெடியோட இன்ட்ரொடக்ஷன் காட்சி அந்த சாங். ஸோ இட்ஸ் இட் பி அகெய்ன் அ ஹைலைட், அந்த படத்தோட ஹைலைட்டாக இருக்கும். காமெடி பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னேன், ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் தான். நான் ரொம்ப நாள் ஒரு 3 இயர்ஸாக பிரபு மாஸ்டர் படம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. பட் கரெக்டான படம் அமையல. இந்த படத்தில் நல்ல ஸ்கோப் இருந்தது. விவேக் சார் மட்டும் இல்லாமல் எல்லோரும் காமெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். காமெடின்றது வெறும் வசனங்களோ இல்லை அந்த வகையாக இல்லாமல் சில காட்சிகளில் வந்து ஹீரோவும் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது செகண்ட் ஹாஃபில். அந்த காமெடின்றது நாட் ஒரு ஒரு நகை, என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமரஸாக இல்லாமல் அந்த சீரியஸ்னஸ்லே காமெடி இன்டியூஸ் பண்ணுற கேரக்டர் வந்து பிரபுதேவா. எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் காட்டுறது வந்து அது சில படங்கள் தான் அமையும். இந்த எனக்கு வந்து புதுசாக இருந்தது. நான் என்னையே அந்த காட்சிகள் வந்து படத்தில் பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் காமெடி பண்ண போகிறேன் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணுறது வேறு, பட் காமெடியே இல்லாமல் அந்த திமிராக அந்த நக்கலாக பண்ணுற ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் அனுபவிச்சிருக்கேன். கொரியோகிராஃபி இந்த படத்தில் வந்து ஸ்டன்ட் கொரியோகிராஃபி கண்ணல் அரசு ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து பண்ணுறோம். இட்ஸ் கோயிங் டு பி ஹைலைட். டான்ஸ் கொரியோகிராஃபி வந்து அஃப்கோர்ஸ் பிரபு மாஸ்டர் தலைமையில் ஒரு பாட்டு வந்தது. ஸ்ரீதர் மாஸ்டர் 3 பாடல்கள் பண்ணியிருக்காரு, பிருந்தா மாஸ்டர் ஒரு பாட்டு, பாபா பாஸ்கர் ஒரு பாட்டு. ஸோ தே ஹேவ் டன் த பெஸ்ட். இப்போ வரைக்கும் நான் நடித்த படங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து என்ன ஒரு நடிகனாக நீங்கள் வந்து ரசித்து பார்த்துருக்கீங்க. இந்த படமும்
நான் பண்ண முந்தின படங்களை விட ரொம்ப சிறப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்ற நோக்கத்தில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தையும் ரசிப்பீங்கன்ற நம்பிக்கையில் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு ஏரியாவை உன்ன மாதிரி ஆளுங்களை தாண்டா தேடி போகிறேன்.